ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவங்க, என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். TNHRCE திருச்சி வேக்கன்சி 2024 அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் குக் கிளர்க் அப்படின்னு சொல்லி ரெண்டு போஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் குக்கை பொறுத்த வரைக்கும் 8th முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் விண்ணப்பிக்கலாம். கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமமாக 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும், எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. அசிஸ்டன்ட் குக்குக்கு 18,500 58,600 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 10,700 33,700 வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரிக்குமே எந்த ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இது எப்படி விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் ப்ராசஸ் தான், நீங்கள் இதை வந்து ஆன்லைனில் விண்ணப்பம் பண்ண முடியாது. பட் ஆன்லைனில் தான் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது, அப்ளிகேஷனோடைய என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃபஸ்ட் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு hrci.tn.gov.in அப்படிங்கிற இந்து சமய அறநிலைத்துறையுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அசிஸ்டன்ட் குக்குக்கு மட்டும்தான் வந்து ஓப்பன் ஆகுது, கிளர்க் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் வந்து வரல அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இரண்டு வேலை வாய்ப்புகளுக்கான அப்ளிகேஷன் லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் கிளிக் பண்ணி டைரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உதவி சமையல்காரர் அப்படிங்கிற இந்த படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். சேம் இதே ப்ராசஸில் தான் வந்து நீங்கள் வந்து கிளர்க் போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கிளர்க் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் நான் டிஸ்கிரிப்ஷனில் செகண்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி அசிட்டிஸ் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுடைய பெயர், தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர், பிறந்த தேதி, பாலினம், நிரந்தர முகவரி, ஆதார் நம்பர், கைபேசி எண், இமெயில் ஐடி, மதம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10th என்ன சொல்லியிருக்காங்களா, விண்ணப்பதாரர்கள் 1/7/2024 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் நம்பர் எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து என்னென்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதினீங்கனாவே போதும், இல்லைன்னா நீங்கள் ஆம் அப்படிங்கிறது எழுதினா கூட போதும். கல்வி தகுதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் குக் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8th முடிச்சிருந்தாவே போதும். நீங்கள் யூஜிபிஜி முடிச்சிருந்தவங்க கூட விண்ணப்பிக்கலாம். நீங்கள் என்ன நீங்கள் கடைசியாக முடிச்சிருக்கீங்களோ அந்த கல்வி தகுதியை இங்கே வந்து எழுதிக்கோங்க. வேற ஏதாவது தகுதி இருந்துச்சுன்னா, ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இல்லை வந்து வேற ஒரு இதில் ஏதாவது வந்து சமையல் கோர்ஸ் ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்க, இல்லை கிளப்லேட்டர் ஏதாவது வந்து நீங்கள் ஒரு கிளாஸில் ஏதாவது முடிச்சு வச்சிருக்கீங்க, ஒரு சர்டிஃபிகேட் இருக்கிறா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. நன்னடத்தை சான்று நீங்கள் கவர்மெண்ட் கெசட் கிரேடில் இருக்கிற யாராவது ஒரு அதிகாரிக்கிட்ட நீங்கள் அதை வாங்க வைக்கிற மாதிரி இருக்கணும், இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே எழுதினாவே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் அல்லது கல்லூரியில் வந்து நன்னடத்தை சான்று வாங்கணும், ஓகேங்களா. அது வந்து 14வது காலத்தில் நீங்கள் வந்து ஆம் இல்லை அப்படிங்கிறது வைக்கணும், கண்டிப்பாக நீங்கள் வைக்கிறோம், அது இல்லை நீங்கள் போடக்கூடாது, இணைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். குற்றவியல் நடவடிக்கை உங்கள் மேலே ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது எல்லாருமே இல்லைன்னு தான் கொடுப்போம், அது நீங்கள் இல்லைங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சமையலருக்கு விண்ணப்பிச்சாலும் சரி, இல்லை கிளர்க் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சாலும் சரி, இதுக்கு முன்னாடி ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படிங்கிறதும், அப்படி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
பொதுவானவைங்கிறதுல பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது நீங்க மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த பொதுவான விதிங்களை முடிஞ்ச வரைக்கும் நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணது சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதை நீங்க மென்ஷன் பண்ணிடுவோங்க. நீங்க இது வரைக்கும் அதாவது இந்த சமயாரணைத் துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு திருக்கோயில் இல்ல அதை பத்தின விவரத்தையும் என்ன பதவிங்கிறதையும் கொடுக்கணும். பணியில் சேர்ந்த நாள், பணிபுரியும் கோயில், பணிபுரிந்து வருவதற்கான சான்று, நன்னடத்தை சான்று எல்லாமே வைக்கணும். இது இல்லைன்னா நீங்க வந்து ஜஸ்ட் வந்து நில்லன் கொடுக்கலாம், இல்ல டேஸ் கூட நீங்க போட்டுடலாம். அடுத்தது உறுதிமொழியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெயர் ஆகிய நான், உங்களுடைய தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் கொடுத்தது. இவ்விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள மேற்காணும் அனைத்து தகவல்களும் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களும் சரியானவை என உறுதி கூறுகிறேன். எதிர்காலத்தில் மேற்படி தகவல்கள் தவறானவை எனவும் இணைக்கப்பட்ட ஆவணங்கள் போலியானவை எனவும் தெரிய வந்தால் என் மீது தெருக்கோயில் நிர்வாகத்தால் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பணிநீக்கம் செய்யவும் குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படவும் சம்மதித்து உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிற இந்த உறுதிமொழி சான்றுக்கு நீங்க கையொப்பம் இடுற மாதிரி இருக்கும். நாளிடம் எழுதியதுக்கு பிறகு விண்ணப்பதாரரின் கையொப்பம் நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். அடுத்தது என்னென்ன இணைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறந்த தேதிக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய டெத் மார்க்ஷீட், இல்ல எய்த் மார்க்ஷீட் வச்சிருந்தீங்கன்னா கூட எய்த் மார்க்ஷீட், இல்ல எய்த் என்கிட்ட மார்க்ஷீட் இல்லாதவங்க டிசி கூட நீங்க வைக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை நகல் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் நீங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்துற வகையில ஜாதி சான்றிதழ் நீங்க வைக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கல்வி சான்றிதழ், நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த கல்வி சான்றிதழ் வைக்கிற மாதிரி இருக்கும். அஞ்சாவது பாத்தீங்கன்னா நீங்க டாக்டர் கிட்ட வாங்கின நன்னடத்தை சான்று. ஆறாவதா கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல வாங்கின நன்னடத்தை சான்று. வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சான்று அடுத்தது வைக்கிற மாதிரி இருக்கும், அனுபவ சான்று. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 25 ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலைகள் உரை ஒன்று வாங்கி நீங்க அதுல வந்து ஃபில் பண்ணி இதெல்லாமே நீங்க கவர்ல போட்டு நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க, அதை நான் சொல்றேன். இந்த ஆறாவதா கொடுத்துருக்கிற இதுல சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு அது விளக்கமா சொல்றேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு 22 பாயிண்ட்ஸ். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க அட்டாச் பண்ணக்கூடிய எல்லா ஜெராக்ஸ் காப்பிலுமே உங்களுடைய அட்டஸ்டட் சைன் இருக்கணும். முக்கியமா உங்களுடைய டிசி வந்து வைக்கணும். ஏன்னா இணைப்புல பாத்தீங்கன்னா டிசி வைக்கணும்னு சொல்லி எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல, ஆனா வந்து கண்டிப்பா நீங்க டிசி வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். மீதியில நீங்க ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி பாருங்க, ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. 21 நம்பர்ல பாத்தீங்கன்னா 21வது சீரியல் நம்பர்ல நீங்க அஞ்சல் அனுப்ப வேண்டிய முகவரியை வந்து கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு சொல்லி எழுத்தர் போஸ்டுக்கான பணியிடை எத்தனை அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நம்ம எழுத்தருக்கான ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சேம் இதே மாதிரியே உங்களுடைய புகைப்படம், பெயர், தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவல் பெயர், பிறந்த தேதி, ஆனா பெண்ணா, அடுத்தது முகவரி, ஆதார் எண், தொலைபேசி எண், இமெயில் ஐடி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், 18 வயதுலேருந்து 45 வயது உள்ளவர்கள் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஃபுல் டீடைல்ஸ், கல்வி தகுதி, வேற ஏதாவது தகுதி இருந்துச்சுன்னா அதோடைய சர்டிபிகேட், கவர்மெண்ட் டாக்டர்ட்டு வாங்கின நன்னடத்தை சான்று, பள்ளியில் கல்லூரியில் வாங்கின நன்னடத்தை சான்று, குற்றவியல் நடவடிக்கை உங்க மேல ஏதாவது எடுத்திருக்காங்கிறது, சேம் ஆஸ் இட் இஸ் நம்ம வந்து சமையலருக்கு என்ன ஃபில் பண்ணமோ அதே ஃபார்ம் தான், அதே ஃபார்மேட், பட் ஆனால் இது வந்து எழுத்தருக்கான அதாவது கிளர்க் போஸ்டுக்கான விண்ணப்பம், சரிங்களா? இது ரெண்டுமே உங்களுக்கு தனித்தனியாகவும் நான் கொடுத்துருக்கேன், ஒரே சிங்கிள் ஃபைலாகவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியும் சேம் ஒரே அட்ரஸ் தான். ஒருத்தர் ரெண்டு போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் இதுக்கான ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணலாம், அதுக்கான ஃபார்மையும் ஃபில் பண்ணலாம். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/9/2024 பிற்பகல் 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பிடணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுவுமே பாருங்க, உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதுவே வந்து கிளப் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்தால் 7/9/2024 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. அசிஸ்டன்ட் குக் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 1/9/2024, கிளப் போஸ்ட்டுக்கு லாஸ்ட் டேட்டுங்கிறது 7/9/2024.